வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நான் திருச்சி பக்கத்தில் இருக்க வயலூர் தாங்க வந்திருக்கேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு சோமரசம்பேட்டையில் இருக்க தங்கம் மாமியை பார்க்காம போனால் எப்படிங்க? ஆமாங்க, தங்கம் மாமி வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் செஞ்சுட்ருக்காங்க, கேட்ரிங் வச்சுருக்காங்க. இன்றைக்கி மாமியை அப்படியே போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். முன்னாடியே மாமியோட ரெசிபிஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அங்கே போய் என்ன மாமி ரெடியாக வச்சுருக்காங்களோ அந்த பலகாரம் உங்களுக்கு தீபாவளி பலகாரமாக நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேங்க. வாங்க, இப்போ சோமரசம்பேட்டையில் போய் தங்கம் மாமியை பார்க்கலாங்க. இப்போ நம்ம தங்கம் மாமியோட இடத்துக்கு பெரியாண்டவர் கேட்ரிங் சோமரசம்பேட்டைக்கு வந்துட்டோங்க. இப்போ பாருங்கள், தட்டடை தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக போட்டுட்ருக்காங்க. அதனால் சரி, இன்றைக்கி என்ன செய்யலான்னு மாமிக்கிட்ட கேட்டேன். தட்டடையே செய்யலாமே, தீபாவளிக்கு எல்லோரும் பார்த்து செய்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும், உங்களுக்கும் நான் செஞ்சு காட்டுறேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மாமி இன்றைக்கி தட்டடை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் நமக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறாங்க. மாமி கையால தட்டடை எப்படி செய்யறதுன்னு ஈஸியா செஞ்சு காட்ட போறாங்க. மாமியோட ஆசை என்ன அப்படின்னா, எல்லாரும் இதை பார்த்து செஞ்சு பாக்கணும். என்ன மாமி, வெளியில குடும்பம் வாங்காம எல்லாருமே வந்து செஞ்சு பழகணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா பழகி கத்துக்கலாம். அதுக்கு வந்து இன்னைக்கு மாமி வந்து நமக்கு தெளிவா சொல்லி கொடுக்க போறாங்க. மாமி, இன்னைக்கு நம்ம செய்ய போற, நம்ம இல்ல நீங்க செய்ய போற தட்டைக்கு எப்படி மாவு பிசையறது பிசைஞ்சு காட்டுறீங்களா? எல்லாம் இப்ப நான் அளவு மாவு பிசைறது எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லாமே காமிக்கிறேன், பண்ணிக்கலாம். முன்னாடி இப்ப உங்க சேனலை பத்தி கொஞ்சம் பேசலாமா? ஒரு நிமிஷம் பேசணும். மாமி வந்து தங்கம் மாமி சமையல் அப்படின்னு யூடியூப்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் என்னோட சேனல்ல கூட நான் வந்து மாமியை அறிமுகப்படுத்திருக்கேன். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் முதல்ல தேங்க்ஸ். முதல்ல நாங்க நன்றி சொல்றோம், எல்லாருக்கும் வந்து நன்றி. நிறைய பேர் வந்து நீங்க என்னோட சேனல்ல பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல நான் மாமியை சந்திக்கிறது, நம்ம நோக்கமே இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான். வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள்லாம் வெளியில் வாங்காமல் கடைகளில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பண்ண கற்றுக்கணுங்கிறது தான். அது மாதிரி எல்லாம் நிறைய பேர் கற்றுக்கிறாங்க, எல்லோரும் சந்தேகங்களும் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம். பழைய கால பழக்க வழக்கம் சமையல் அவெல்லாம் எப்படி பண்ணினா, அந்த காலத்தில் எந்த வசதியும் கிடையாது, கிரைண்டர் கிடையாது, மிக்ஸி கிடையாது. கோவில் பொங்கல் வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணிருந்தாங்க, நம்மளாம் நெய்ல தாளிச்சு கொட்டி தான் பண்ணுவோம். ஆனா வந்து எல்லாத்தையுமே இல்ல, அந்த காலத்துல எப்படின்னா கோவில் பொங்கல் பண்றவா மணப்பள்ளியில பண்ணுவா, நமக்கு வேற வேலையில நம்ம அதையே பார்த்துட்டு அதையே பண்ணிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணுவானா, அரிசியும் போட்டுட்டு பாசிப்பருப்பை போட்டு மடப்பள்ளிக்கு தண்ணி எடுத்து ஊற்றுறது, சுவாமி அபிஷேகத்துக்கு தண்ணி எடுக்கிறது, அது மாதிரி அவெல்லாம் மற்ற வேலை எல்லாமே போடுவாள். இஞ்சி முதற்கொண்டு போட்டுருவா, இஞ்சி முதற்கொண்டு அதில் எல்லாமே போட்டுருவா. நம்மலாம் வறுத்து மிளகு வறுத்து வேகும்போது நல்லா மணம், அதுதான் அந்த கோயிலுக்கு உண்டான வாசனை, அந்த இஞ்சி வேகிற வாசனை. நம்ம கடைசி தானே நெய்யில் தளிச்சு போடுறோம். அனுபவம் வந்து சமையல் எப்படி முறையா பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம நெய்யில தானே கடைசியா போடுறோம், அதுதான் தூக்கி எல்லாரும் வச்சிடறோம். இந்த மாதிரி எல்லாருக்கும் பயனுள்ள நிறைய சமையல் குறிப்புகள் மாமி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்லயே வந்து செஞ்சு காட்டுறாங்க. இது வரைக்கும் அவங்க ஒரு 10 வீடியோக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. கை வைத்தியம், குழந்தைங்களுக்கு சட்டுன்னு பண்றது, பெரியவாளுக்கு ஒரு சளி பிடிச்சா நம்ம உடனே என்ன பண்ணலாம், கை வைத்தியம், இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா எல்லாருக்கும் இதெல்லாம் போய் சேரணும். மாமியோட ஆர்வத்தை பாருங்க, இந்த வயசுல மாமி இவ்வளோ வந்து, அதாவது திறம்பட நிர்வாகம், இந்த மாதிரி முறுக்கு தட்டை அதிரசம் மனோகரம் இன்னும் சீடை கரசீடை இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆள் வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு ஒரு சேனலையும் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப மாமிக்கு நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுப்போங்க. தேங்க்யூ, நல்லா பண்ணுங்க மாமி. தேங்க்யூ. இந்த மாதிரி இருக்கவங்கலாம் நிறைய பேர் வந்து உங்களை பார்த்து கற்றுக்கணும். நான் நமக்காக இப்போ மாவு பிசைஞ்சு எல்லாமே செஞ்சு காட்ட போகிறேன் மாமி. இப்ப நமக்கு அதை செஞ்சு காட்டுறாங்க. நீங்க வந்து தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். தேவைப்படுறதுக்கு வந்து வீட்டுல செய்யணும், செய்யணும் தான் இப்ப சொல்ல செஞ்சு பாக்கணும். முதல் தர சரியில்லை, மறுபடியும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், வீட்டுல செய்யணும் அப்படிங்கறத மாமி வந்து உள்ளார்ந்த அன்போடு நமக்கு வெளியே. நம்ம பொன் குழந்தைங்க இருந்த பக்கத்துல வச்சுட்டு எல்லாம் சொல்லி கொடுக்கலாம், நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நம்ம எல்லாமே கற்று தரலாம். அது மாதிரி பண்ணணும். மாவு பிசைஞ்சிடலாமா? பிசைஞ்சிடலாம். இது வந்து 1 கிலோ இட்லி புழுங்கரிசி, இட்லி அரிசி தான், நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் போடுற அரிசி தான். இதுக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷலாலாம் வேண்டாம். ரேஷன் அரிசி இருந்தால் கூட பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். அது ஒன்றும் வித்தியாசமாக கலர்லாம் தெரியாது. எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கரிசி அதுதான் நம்ம 1 கிலோ போட்டிருக்கோம். இதுதான் அரிசி, இது வந்து திப்பி திப்பிலாம் இல்லாமல் நைட்டாகவே அரிசி, நைட்டாகவே இருக்கும். இப்போ புழுங்கல் அரிசியை நல்லா ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற அரைச்சிருக்கோம். நீங்கள் 2 டம்ளர் 1 டம்ளர் போடும்போது மிக்சியில் கூட நைஸாக அரைச்சிக்கலாம்.
இப்போ நீங்க கிரைண்டர்ல அரைச்சிருக்கீங்க? கிரைண்டர்ல அரைச்சு ஒரு நாளைக்கு 25 படி அரைச்சி போடுவோம். 5-5 படி போடுவாங்க. 3 முடியும் போது மறுபடியும் ஒரு 5 படி, மறுபடியும் ஒரு மாதிரி அப்பப்ப ஊறப்படும். ஆமா, 2 மாவு இருக்கும்போது மறுபடியும் ஊற வச்சு மறுபடியும். இப்போ வந்து இதுக்கு வந்து பொட்டுக்கடலை பொடி போடுறோம். ஒரு படிக்கு எவ்வளவு பொட்டுக்கடலை? 200 கிராம் அரைச்ச மாவு, நைசா நைசா அரைச்சு தளிச்சு வச்சிருக்கோம். இது வந்து 200 கிராம் போடுறோம். சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் போடலாம். அதே மாதிரி எள்ளு, கருப்பெள்ளு தான் இதுக்கு வாசனை. இது ஏற்கனவே சுத்தம் பண்ணி நம்ம கலைஞ்சு கல்லு பண்ணி வச்சுருக்கோம். சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து மிளகு, நம்ம கருப்பு மிளகு வந்து பொடி பண்ணது, குறைன்னு அரைச்சி இந்த மிளகு பொடி இதுக்கு ஒரு வாசனை. மிளகாய் போட போகிறோம், இருந்தாலும் மிளகு பொடி நம்ம இதுக்கு சேர்க்குறோம். கடலைப்பருப்பு 100 கிராம் நல்லா ஊற வச்சு வச்சு. எவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கீங்க? எல்லாம் 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு நல்லா கழனி பிடிச்சி அதை. இது வந்து கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் போடுறதில்ல, தூள் பெருங்காயத்தில் வாசம் அதிகம் இருக்காது. நல்லா ஊற வச்சுருக்கோம் தண்ணியில், ஆனால் காலையிலேயே ஊற வச்சுருவோம். ஒரு 4 பெருங்காயம் எழுதி கட்டி எடுத்து ஊற வச்சுருவோம் தண்ணியில். முறுக்குக்காக இருக்கட்டும், சீடைக்காக இருக்கட்டும், இதை தான் நாங்கள் நம்மளாம் பெருங்காய தூள் சேர்ப்போம். மாமி வந்து கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ஊற்றுறோம், கரைச்சி ஊற்றுறோம். இதுதான் வாசனை, இதுதான் வாசனை. தூள் பெருங்காயம் வந்து உங்களுக்கு மேலே வேணால் போடலாமே தவிர, நம்ம எண்ணெயில் போடுற பலகாரத்துக்கெல்லாம் கட்டி பெருங்காயம் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க பாருங்கள் மாமி. கருமிளகா வந்து நல்லா ஊற வச்சு தண்ணியில் கிளம்புறே ஊற வச்சுருவோம். நைஸாக அரைச்சிருக்கோம் வரமிளகா. இது வந்து ஒரு 4 ஸ்பூன் போடுறோம். இதுவுமே பாருங்கள், மிளகா தூள் போடலை, வரமிளகாயை தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். 100 கிராம் எண்ணெய் எடை போட்டு எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப வெண்ணெய் போட்டால் அலண்டு போயிடும். ஒரு வாசனைக்கு கரகரப்புக்காக போட்டால் போடுறோம். தேவையான அளவு உப்பு, நம்ம மாவு வந்து வாயில் போட்டு கூட பார்த்துக்கலாம், உப்பு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பில, பச்சை கருவேப்பில நைஸாக பொடியை நறுக்கி எடுத்துக்கணும். இந்த மாவு பிசையும்போது வெண்ணெயோட வாசனை, இந்த கட்டி பெருங்காயம் நம்ம கரைச்சி ஊற்றின வாசனை, இந்த பொட்டுக்கடலை மாவு, மிளகு மனம் வருது, அந்த மிளகுடைய வாசனை, மிளகோட வாசனை எல்லாம் இதில் வரும். கொஞ்சம் நம்ம பிசையும் போது இந்த மாவு வந்து லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். பிசைஞ்சு முடித்த உடனே இந்த பொட்டுக்கடலை மாவு இதில் எல்லாமே செட் ஆன உடனே எல்லாம் மாவு கெட்டியாக இருக்கம் கொடுத்தோம். நம்ம தட்டும்போது அதில் கடலைப்பருப்பு, பச்சை, மஞ்சள், கருப்பு கலர் கலராக வரும். நேரம் ஆக ஆக மாவு இருக்கம் கொடுத்தோம். இப்போ இந்த அளவுக்கு லூஸாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அதை தட்டும் போது பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா இறுக்கம் கொடுத்துருச்சு மாவு, நல்லா உருட்ட வரும், நல்லா வந்து இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வருது பாருங்கள், இறுகி இருக்குது மாவு. அதே சமயத்தில் கையிலையும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க, ஒட்டாது, வெண்ணெய் இருக்குல்ல, ஒட்டல மாமி, வெண்ணெய் போட்டுருக்கோம், ஒட்டாது. நம்ம தேவைன்னா வாயில் இப்படி போட்டு பார்க்கலாம், உப்பு போருமான்னு பாருங்கள், தேவைப்பட்டால் போடலாம். இவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்ப்பாங்க உப்பு போதுமானு பார்த்துட்டு தான் போடுவாங்க, பார்ப்பாங்க வேணும்னா போடுவோம். உப்பு காரம் எல்லாமே வந்து ரொம்ப திட்டமாக போட்டிருக்கீங்க மாமி. அளவு தான் அவங்களுக்கு, எல்லாமே அளவு தான், அளவு வச்சு தான் போடுவாங்க. பெருங்காயம் படம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெண்ணெய் வந்து சாப்பிடலாம் போல இருக்கு. இப்போ இந்த மாவு பிசைஞ்சு மாமி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, தெரியல. ஆமாம், இப்போ தட்டி காட்டிடுறீங்க, கட்டலாம். இப்போ இந்த மாவு கெட்டி ஆயிடுச்சு, நல்லா நமக்கு நல்லா உருட்டிட்டு தட்டி காட்டுறீங்க. தட்டி காமிச்சு அப்படியே எல்லாரும் தட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நமக்காக வந்து இப்போ மாமியே வந்து தட்டை எப்படி தட்டி காட்டுறது அப்படிங்கிறத தட்டி காட்ட போகிறாங்க. இது மாதிரி உருண்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். விரல்ல தான், ஒரு விரல் தான் இந்த தட்டுலயே எண்ணெய் இருக்கு. என்னவாமே தட்டு நம்ம தட்டுக்குள்ள போடுற தட்டு தானே, போடுற தட்டு அப்படிங்கறதால ஆமா எண்ணெய் எல்லாம் தடவுல. நம்ம வீட்டுல தட்டுற மாதிரி இருந்தா வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். ஏன்னா எல்லா விரலும் போட்டு இதுல விரல் விரலா படியும் மாவுல. நம்ம இது மாதிரி நம்ம தட்டுன்னு வந்தோம்னா ஒரு விரல், அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான்
அவ்வளோ அழகாக தட்டுறாங்க. இந்த மாதிரி மாமி தட்டுற மாதிரி ஒத்த விரலையும் தட்டலாம், இப்போ பாருங்க உள்ளங்கையிலையும் தட்டலாம், உள்ளங்கையில் வச்சும் தட்டலாம். ஓ, யாருக்கு எப்படி வாட்டம் வருதோ அப்படி பண்ணிக்கலாம். எல்லாம் போடுறோம், இது மாதிரி தான் போடுங்க. நான் துணியில் தான் தட்டுறது கிடையாது, இது ரொம்ப ஈஸி, தட்டு தனியாக வந்துடும், உங்களுக்கு வளையாது, வளையாது. ஆமாம், இப்போ இன்னொரு செட்டு போடுறதா இருந்தால் போடலாம், அதையும் இதுலேயே போடலாம். கொஞ்சம் எழுப்பி வந்தோடனே இன்னொரு செட்டு, அவ்வளோதான். இன்னும் எக்ஸைஸ் இருந்தால் நாலு தட்டு கூட சேர்த்து போடலாம், சேர்த்து போடலாம். இப்போ அந்த தட்டை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. ஆமாம், தட்டை மட்டும் இதெல்லாம் தனித்தனியாக கிளண்டு வந்துடும் அப்படியே. இதில் இருக்கிறது வெந்துருச்சு, வெந்துருச்சு, இதை எடுக்கிறோம். இப்போ இதை எடுத்து இதில் அரவேக்காடு தான் இது, முழுசாக வேகலை. இது மாதிரி நிறையா தட்டு போட்டுட்டு, ஆமாம், அப்புறம் எல்லாமே மொத்தமாக போடுவோம். மொத்தமாக இன்னொரு முறை இந்த ஆயிலில் போட்டுருவோம். ஆமாம், இதையே போட்டுடும். ஏமா மீ ரெண்டு முறை போட்டு எடுக்கிறீங்க? நிறைய போடலாம், ஒரு தடவை போட்டால் ஏழு எட்டு இருக்கிறது மட்டும்தான் போட முடியும். ரெண்டு முறை போடும்போது நல்லா வேகும் இல்லையா? வேகும், நிறைய நம்ம போடலாம். போடலாம், நீங்கள் போட்ட உடனே அந்த தட்டு வந்து உள்ளே நல்லா உட்காந்துரும், உட்காந்துட்டு மேலே வந்துடும், தட்டை மட்டும் தட்டையெல்லாம் மேலே வந்துடும். ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம தட்டை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, மாமி வந்து பெரிய இரும்பு கடாய் தான் வச்சுருக்காங்க. ரெண்டு கடாயிலையுமே வந்து பின்னாடி தட்டி தட்டி கொடுக்குறாங்க, அதையெல்லாம் வந்து ரெண்டு எண்ணெய்லையுமே போட்டு போட்டு எடுக்கிறாங்க. அரைவேக்காடு எடுத்து எடுத்து இப்போ இந்த பிளேட்டில் வச்சுருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஓரளவு கணிசமாக சேர்ந்ததுக்கப்புறமா இந்த பெரிய வாணலியில் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே போட்டு ஒரே வேக்காடா கொடுத்து எடுத்துருவாங்க. அவ்வளோ, ஒவ்வொரு இடு ஒவ்வொரு மாதிரி வேகும். ஓ, இது அரைவேக்காடு, அரைவேக்காடு தான். இப்போ இதை எடுக்காமே இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறோம், ஒன்றா போட போகிறோம். ஓரளவு வெந்திருக்கு, எல்லாத்தையும் ஒன்றாக்குறோம். இன்னும் நிறைய கூட போடலாம், நமக்கு தட்டி கொடுக்குறோம், நிறைய தட்டு இருந்ததுன்னா நிறைய போடலாம். இது நாலஞ்சு பேர் தட்டிகிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் வந்து எண்ணெயில் இந்த மாதிரி. ஆமாம், ரெண்டு தட்டி வச்சு போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து குண்டு குண்டாக புழுங்கரிசி தான் வரும், பச்சரிசி வந்து வெடுக்குன்னு இருக்கும். நீங்கள் எவ்வளோ வெண்ணெய் போட்டாலும் நல்லா இருக்காது. கீழே இருக்கிற இந்த ஓசை பூரா அடங்கிடும், இந்த பபிள் மாதிரி வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா அடங்கிடும். இந்த பாருங்க சவுண்டு. இப்போ இது வந்து நல்லா வெந்து போச்சு, இப்போ சவுண்டு பாருங்க. ஆமாம், அவங்களே கவர் கொடுத்துருவாங்க, அவங்க கடையினுடைய இந்த கடை கவர் பேர் பிராண்ட் கவர் கொடுத்துருவாங்க. தட்டை ரெடி ஆயிடுச்சு, இந்தாங்க நிறைய சாப்பிடுங்க, குடிகளை எடுத்துட்டு போங்க, கண்டிப்பா கொண்டு போங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு வரேன், இந்தாங்க சாப்பிடுங்க. தட்டில் வேற வைக்கணுமா மாமி? அப்படியே கூடையில இருந்து எடுக்கட்டும், கூடையில சாப்பிடுறது, தட்டில் வச்சுட்டு நல்லா சாப்பிடலாமே. இப்போ நான் இதை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். சூப்பர் மாமி, ஆன்சர் இல்லை, எல்லாரும் பண்ணலாம், இதை பார்த்தா எல்லாரும் பண்ண வேண்டியதுதான். மாமியோட தட்டை பாருங்க, எவ்வளோ அழகா, எவ்வளோ சீக்கிரமா, நல்ல சுவையா செஞ்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையா வாசமா நல்லா இருக்கு மாமி. நன்றி. நான் தான் மாமிக்கு நன்றி சொல்லணும், நமக்கு அதெல்லாம் மாமி வந்து இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பிரியமா செஞ்சு காட்டுறாங்க நம்ம வியூவர்ஸ்க்காக. இன்னைக்கு வந்து இந்த தட்டை எல்லடைன்னு சொல்லலாம் தான் செஞ்சு காட்டியிருக்காங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரூர்லேருந்து சரசமா இன்னைக்கு வந்திருக்காங்க, இந்த தட்டை பண்ணி காமிச்சிருக்கோம், நீங்களும் எல்லோரும் அவாவா வீட்டில் பண்ணி பாருங்கள். நானும் தங்கமாமி சமையல்னு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அதில் பண்ணக்கூடிய ரெசிபிகள் பண்ணி காமிச்சிட்ருக்கேன், இன்னும் காமிக்க போகிறேன் நான். நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மாமியோட சேனலையும் பாருங்கள், சரசு சமையலையும் பாருங்கள்,
இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நானும் மாமியும் சேர்ந்து கொடுப்போம். என்னோட சேனல்ல மாமி வருவாங்க, மாமியோட சேனல்லயும் நான் வருவேன். என்ன மாமி? கண்டிப்பா கண்டிப்பா. கொஞ்ச நாள் ஆரம்பிச்ச பழக்க வழக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப குடும்ப அளவுல போயிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமியோட நட்பு கிடைச்சதுல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு மாமி செஞ்சு காட்டின இந்த தட்டை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் ரெண்டு பேரோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.